வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளாண்ட இரண்டாவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் கடைசி ஓவர் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் யாருமே ஒரு நம்ப முடியாத ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டத்தில் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஆட்டத்தில் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சிருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நம்ம இந்திய அணியை தான் முதலாவது பேட்டிங் செய்ய அழைச்சாங்க. இப்படி இருக்க ஓப்பனர்களாக களம் இறங்கியிருந்த சூரியகுமார், ரோஹித் சர்மா. இதில் ரோஹித் சர்மா ஆட்டத்தின் முதலாவது பந்தயம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரும் விதமாக கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கு அப்புறமா சூரியகுமார் 11, ஸ்ரேஷ் ஐயர் வெறும் 10 ரன்கள். இப்படி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பலான ரன்களுக்கு அவுட் ஆக அடுத்து வந்த ரிஷப் பண்ட் 24 ரன்கள் எடுத்தார். ஹர்திக் பாண்டியா 31, ரவீந்திர ஜடேஜா 27, கார்த்திக் வெறும் 7 ரன்கள், அஸ்வின் 10 ரன்கள். இப்படி வந்த எல்லாருமே கையோட கையோட அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினதால 20 ஓவர் கூட முழுசாக விளையாட முடியாமல் இந்திய அணி வெறும் 138 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சுலபமான ரன்னை சேசிங் செய்ய வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் 46 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதனால் இந்த ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சுலபமாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் உருவாகி இருந்தது. இருந்தாலும் மீண்டும் ஆட்டத்துக்கு உள்ள கம்பேக் கொடுத்த நம்ம இந்திய அணி பவர் பிளே முடிஞ்ச கையோடைய முதலாவது விக்கெட், அடுத்து 72 இரண்டாவது விக்கெட், 83 மூன்றாவது விக்கெட், இப்படி அடுத்து அடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்துக்கு உள்ள கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ இதனால கடைசி 5 ஓவருக்கு 38 ரன்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வெற்றியின் இலக்கா தேவைப்பட்டிருந்தது. இப்படி இருக்க ரோஹித் அவருடைய அபாரமான கேப்டன்சியால கடைசி ஓவருக்கு 10 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி தள்ளப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்க கடைசி ஓவர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குற எல்லாருக்குமே டென்ஷன் பிபி ஏற்றிவிட்டு உச்சக்கட்ட பரபரப்போட துவங்கின கடைசி ஓவரை அவேஷ்கான் அவர் வீச வந்திருந்தாரு. ஆனால் அவேஷ்கான் எதிர்பாராத விதமாக முதலாவது பந்தயம் பார்த்தீங்கன்னா அவர் நோ பால் வீச, அடுத்த பந்தயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்ல வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முக்கிய பிளேயர் தாமஸ் சிக்ஸர் அடித்தார். அடுத்த பந்தய பவுண்டரியும் அடிக்க கடைசியாக தோல்வியில் இருந்த ஆட்டத்தை நம்ம இந்திய அணியின் வெற்றி பாதைக்கு திருப்பி எதிர்பாராத விதமாக நம்ம இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ நேற்று பரபரப்பாக நடந்த இந்த மேட்சை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.